நெல்லை மாவட்டத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு முதற்கட்டமாக 58,14,000 ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்த 16 மனித உயிரிழப்புகள் மற்றும் கால்நடை இறப்புகளுக்கு முதற்கட்டமாக 58,00,000 மதிப்பிலான நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கனமழை வெள்ளத்தால் நெல்லை மாவட்டத்தில் 16 நபர்கள் இறந்துள்ளதாகவும், அதில் நபர் ஒன்றுக்கு 5,00,000 ரூபாய் வீதம், மொத்தம் 80,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த 67 மாடுகளுக்கு தலா 37,500 ரூபாயும், 1,064 வீடுகள் இழப்புகளில் வீடு ஒன்றிற்கு தலா 10,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. 504 ஆடுகள் உயிரிழந்த நிலையில் ஆடு ஒன்றுக்கு 4,000 ரூபாய், கன்று இழப்பு ஒன்றுக்கு 20,000 ரூபாய், 28,392 கோழிகள் உயிரிழந்துள்ள நிலையில் கோழி ஒன்றுக்கு 100 ரூபாய் என இதுவரையிலான கணக்கெடுப்பின்படி மொத்தமாக 2,87,00,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் முதற்கட்டமாக 21 நபர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 58,14,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.